கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்க வாங்க அவங்களுக்கு குடிமுறை கொடுக்குறோம் சொல்லிட்டீங்க. அதே பிரச்சனை இஸ்லாமியர்கள் சொல்லணும், அவங்க சொல்ல மாட்டீங்க. அதே பிரச்சனையிலே தமிழ் மக்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்ல மாட்டேன். கேட்டா இது போல தகுதித்த கருத்துக்களை அடித்தட்டு மக்களை கூட உடனே புரியக்கூடிய சூழல் பொய்ய அந்த பொய்ய கட்டவுத்து விடுறாங்க. கோலனா சார் போட்டாங்க, வெடிகுண்டா சார் போட்டாங்க, எச்சராஜா இருக்காரு, நல்ல கண்ணனை கைது செய்ய கைது செய்யும் சொன்னார். அவர் எங்க சொல்லியிருக்கணும்? ஒண்ணு கமலாயம் அவருடைய தலைமை அலுவலகத்தை உள்ள உட்காந்து கத்திருக்கணும், இல்ல அவருடைய வீட்டு வாசல கத்திருக்கணும். மெரினா என்ன, அது என்ன போராட்ட களமா? போராட்ட களம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவித்து இருக்குது இல்லையா? பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பிஜேபி கட்சிக்கு அவங்க வந்து இடம் கொடுக்கல, தமிழக அரசு பத்திரம் போட்டு கொடுத்துருக்குதா? அவங்க வீட்டு வாசல கத்தி நிறுவ வேண்டியதானே? பாகிஸ்தான் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். சம்பந்தப்பட்ட பெண்மணி ஆயத்தை விசாரணை செய்வதுதான் உரிய ஒரு தீர்வு அமையும். என்னுடைய மகன் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்று பிரகடனப்படுத்திய டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு இந்த வெற்றி சரியா? ஆமா, இப்ப அவர் தானே சொந்த கருத்தான சொல்லியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய தமிழகத்தை மூன்றாவது கட்சியாக உருவெடுத்திருக்கிறது, அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. முத்தமர் கலைஞர் அவர்கள் என்னுடைய மகன் திரு தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அறிவிக்க போகிறேன் எப்ப சொல்லியிருக்காரு. மூக்க அழகிரி அவர்கள் என்றுமே திராவிட ரத்தம் அவர் உடம்பு ஊறிக்கொண்டிரு, அதை மறுக்க மாட்டார். இதுதான் உண்மை. அதிமுக டிடி போன்ற கழகங்கள், பாமக போன்ற தேமுதிக அனைவரும் ஒரே கட்சியாக தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் என்று அந்த முடிவை எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை இவர்களால் தடுக்க முடியாது. அண்டை நாடுகளில் இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற சிறுபான்மையின மக்கள் வந்து இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்கு, யாரும் வரவேன்னு சொல்லியே. அப்போ அங்கே இருக்கிற சிறுபான்மை மக்கள் யார்? இந்துக்கள், கிறிஸ்டியன்கள், பெரும்பான்மையா இருக்கிறாங்களா சொல்லுங்க சார் நம்மளுடைய பிஜேபி பொறுப்பாளர் தான் பதில் சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்க கிறிஸ்துவ மக்கள் வெளிநாட்டுல சிறுபான்மையா இருக்கிறாங்களா, அவங்க வாழக்கூடிய அந்த மாநில அந்த நாட்டுகள்ல பெரும்பான்மையா இருக்கிறாங்களா? பெரும்பான்மையா தானே இருக்கிறாங்க. அப்போ அதான் சார், அப்ப அந்த மக்களுக்கு இங்க இடம் உண்டு. நான் கிறிஸ்துவ மக்களுக்கு குடிமுறை வழங்குவதை சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை நான் மதிக்கிறேன், தலைவணங்கிறேன். ஆனா அதே போல் இஸ்லாமியர் மக்களை நீங்கள் துன்புறுத்துவது இங்க இடமில்லைன்னு சொல்லுவது, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சீர் அதெல்லாம் எதுக்கு இங்க போராட்டம்? இதே கூற்று இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இருப்பவர்கள் நான் குடிமுறையை தருகிறோம். ஆனா வெளியில வரக்கூடிய இனி புதிய வருபவர்கள் குடிமுறை தர மாட்டோம். இந்த கருத்தை அவங்க சொல்லிருக்கலாமே, எது உங்களை தடுக்குது? முறையின்றி மத்திய அரசாங்கம் பொய்யா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்றேன். நம்ம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முதல்ல அவங்க யார் சார்? அவங்க இங்க வந்து போனவங்க தான் எல்லாமே. அதுவே ஒரு தொப்புளுக்குடி உருவதால சார். அவங்க தானங்க வேணாண்டு போனது நம்ம அனுப்பி. அதுதாங்க, அப்ப எடுத்தக்கூடிய அந்த முடிவில் சில மாற்றங்களை செய்து மீண்டும் தாய் நாட்டிற்கு வருவதை நம்ம வரவேற்கணும். சிவப்பு கம்பளம் விரிச்சு நம்ம வரவேற்கணும். இதுதானே ஒரு ஜனநாயக மாண்பு. நீங்க சொல்றது ரைட்டு சார். இப்ப வந்து இந்தியாவில அந்த அளவுக்கு பொருளாதாரங்கள் இல்ல, நம்ம நாடு வல்லரசு நாடு. கிறிஸ்துவ மக்களுக்கும் உலகம் மூக்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் இந்தியாவில வரும்போது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு விருத்தி அடையும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய தொப்புளிக்குடுவரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியாவுக்கு வரும்னா வளர்ச்சி குறைவடைஞ்சிடும். இது என்ன சார் இது? இன்னைக்கு இல்லையே, ரொம்ப ஆரம்பத்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஒன்றும் பெரிதளவில். அப்புறம் இதை காட்டுறது எந்த நியாயமா தெரியும் உங்களுக்கு? இன்னமும் வந்து அதிகப்படுத்தப்படாத ஒரு நோக்கத்தில் அதை பண்ணியிருக்காங்க சார். கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களை குறை சொல்லலை, ஆனா ஒரு வரலாற்றை உண்மையை நான் சொல்றேன். பாகிஸ்தான்களுக்கு போகக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் இந்தியாவுடைய மக்கள், இந்தியாவுடைய பூர்வகுடைய மக்கள், அவர்களுக்கு கூட ஒரு தொப்புளுக்கு உறவு இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ மக்களுக்கு ஏதாச்சும் உறவு இருக்குங்களா? அவங்க வந்து இங்க வந்தாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லாருடைய வாழ்தான் சுரண்டிட்டு சுதந்திரம் பேர்ல கொடுத்துட்டு அவங்க அவங்களுடைய நாட்டுக்கு போயிட்டாங்க. விட்டுட்டு போன மதத்தை பின்பற்றக்கூடிய சூழல் தான் இங்க இந்தியாவில ஏற்பட்டிருக்கு சரிங்களா? அப்ப அவர்களுக்கே மீண்டும் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், தொப்புள் குடிவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதற்காக உங்களுக்கு தடை செய்கிறீர்கள்? அந்த தடை எதற்காக? விரிவா நீங்க இந்த மக்கள் மதியில் எடுத்து இருக்கணும். இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐநா சபை போன்ற மிகப்பெரிய ஒரு அங்கம் வைக்கக்கூடிய அந்த உறுப்பினர் கண்டனம் தெரிவிச்சாங்க இல்லையா?
ஏன் நீங்க பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல? இவங்க சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்க சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்க சிஏ சட்டம் இங்க இருக்கிறவங்களுக்கோ இல்ல முறையான ஆவணங்கள் கொண்டு வரவங்களுக்கு. அதுதான் சார், அதுதான் சொல்ற. இவங்க என்ன பண்ணிருக்கணும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கோ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கோ அவங்க பிரச்சனை ஆகுது வான்னு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? அந்த நாட்டில் நீங்க நாட்டினுடைய பிரதமர் தானே, இந்திய நாடு இப்போ நீங்கள் தானே ஆட்சி படைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானே இந்திய நாட்டை வந்து அனுசரிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது ஒரு பிரதமராக நீங்கள் அந்த நாட்டுக்கு கோரிக்கை வைக்கணும். இந்திய நாட்டுடைய இந்துக்கள் பாகிஸ்தானில் இருக்கிறீங்க, மற்ற நாடுகளில் இருக்கிறீங்க, அந்த இந்துக்கள் மக்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை அங்கே அனுபவிக்கக்கூடிய சூழல் கருத்துக்கள் தொடர்ந்து நாங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் அந்த நாட்டில் செய்யணும். இந்த கோரிக்கை வச்சுருக்கணும் இல்லையா? நீங்கள் வாங்கினா அவங்களுக்கு குடிமுறை கொடுக்குறோம் சொல்லிட்டீங்க. அதே பிரச்சனை இஸ்லாமியர்கள் சொல்லணும், அவங்க சொல்ல மாட்டீங்க. அதே பிரச்சனைகளை தமிழ் மக்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்ல மாட்டேன். கேட்டால் இது போல தகுதி தித்த கருத்துக்களை ஏங்க இலங்கை தமிழ் மக்களை ஏங்க சேர்க்க மாட்டீங்க? ஒரு நம்புற மாதிரி அடித்தட்ட மக்களை கூட உடனே புரியக்கூடிய சூழல் பொய்ய அந்த பொய்ய கட்டவித்து விடுறாங்க. நான் இதனாலதான் அவங்க நான் வரவேற்கல பாகிஸ்தானுக்கு, ஏன் பாரு இதனாலதான் வரவேற்கல பொய் பொய்யா சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ மக்கள் ஒரு காரணத்தை சொல்லுங்க. சமீபத்துல வந்து ஒரு பெண் வந்து கோலம் போட்டிருக்காங்க, கைது பண்ணாங்க. கைது பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க சந்திச்சு பேசுறாரு. இது எல்லாமே திட்டமிட்டே நடந்த நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மக்கள் மீது, தமிழகத்தில் குறிப்பாக தமிழக மக்கள் மீது, தமிழகத்தின் மீது அதீத பற்றும் பாசம் கொண்ட அதை நீங்களாக்கலாம், நானாகலாம், தலைவர் மட்டும் நீ சொல்லாதீங்க, யாராக இருந்தாலும் ஒரு பாதிப்பு என்பதை உணரும் போது ஒரு மணி நேரம் அல்ல ஒரு நிமிடத்தில் அந்த இடத்துக்கு சென்று சேரலாம். இதுதான் ஒரு உண்மையான உணர்வு. கோலலா சார் போட்டாங்க, வெடிகுண்டா சார் போட்டாங்க, அதாவது இதெல்லாம் இவங்களா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். அவங்க வந்து தெருவில் போடுறாங்க. தெரு என்பது யாருக்கும் வந்து சொந்தம் கிடையாது, அதாவது ஒரு பொது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் சார். தன்னுடைய எதிர்ப்பை எந்த விதியெல்லாம் காட்டலாம்? இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, எச்சராஜா இருங்க சார், எச்சராஜா இருக்காரு, நல்லக்கண்ணனை கைது செய் கைது செய்யு சொன்னாரு. அவர் எங்க சொல்லியிருக்கணும்? ஒண்ணு கமலாயம் அவருடைய தலைமை அலுவலகத்தை உள்ள உட்காந்து கத்திருக்கணும், இல்லை அவருடைய வீட்டு வாசலில் கத்திருக்கணும். மெரினா என்ன, அது என்ன போராட்ட களமா? போராட்ட களம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவித்திருக்குது இல்லையா? எதுக்காக அவங்க போனாரு? இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? இந்த கேள்வி அங்கே எழுப்ப கூடாதா? அதான் சார், பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபி கட்சிக்கு அவங்க வந்து இடம் கொடுக்கல, தமிழக பத்திரம் போட்டு கொடுத்துருக்குதா? அவங்க வீட்டு வாசலில் கத்தி நிற வேண்டியதானே, இல்லை கமலாசன் கத்தி சாக வேண்டியதானே? ஏன் பொதுமக்கள் என்ன அங்க வந்து இழப்பாடுகளுடைய சூழல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கக்கூடிய அந்த மெரினால் இவங்க ஏன் போனாங்க? அப்போ இந்த சட்டம் எச் ராஜா அவர்கள் வளைகிறது. அப்பாவி பெண்கள் தன்னுடைய எதிர்ப்பை அமைதியான முறையில் அறவழியில் கோலமிடும் போராட்டத்தை தமிழக பெண்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆஸ்தான, ஒரு வலிமையான ஒரு தளம், அது எப்படி சொல்ல ஒரு ஆன்மீக தளம் கூட சொல்லலாம், ஒரு அமைதியான முறையில் அவளை கோலமிடுவது கூட கொச்சைப்பிடித்து கைது செய்யக்கூடிய சூழலை நீங்கள் இந்த அரசை ஏற்படுத்துது என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. எதை நோக்கி இந்த மக்கள் நோக்கி இவங்க பயணம் போறாங்களா? உண்மையான மக்களை நோக்கி பயணம் போறாங்களா? மக்கள் விரோத போக்கை நினைத்து பயணம் செல்கிறார்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரே வந்து ஏன் இங்க போ, அதுதான் அந்த பாதிக்கப்பட்ட காயத்ரி பெண்மணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சென்னை பத்திரிகை மண்டலத்தில் அவங்க பேட்டி கொடுத்துருக்கிறான். அந்த காணொலியை முழு விவரம் வேணும், மதிப்புரிய ஆணையரால் முழு விவரத்தை வெளியிடல, அவங்க கேட்டுருக்கிறாங்க. சரி, சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு பாகிஸ்தானில் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். சம்மந்தப்பட்ட பெண்மணி ஆயத்தை விசாரணை செய்வது தான் உரிய ஒரு தீர்வாமையும். அவசரமாக எடுத்தோம் கவுத்தோம் நோக்கத்தை எதற்காக மக்கள் மண்டலத்தில் கொண்டு போனீங்க? இது சொல்லுங்க. காவல்துறையே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, சந்தேகமா இருக்கு. பாகிஸ்தானோட நிறைய அமைப்புல வந்து தொடர்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதான் சார், சம்பந்தப்பட்ட அந்த நபர் வெளிநாடுகள் தப்பி ஓடி சென்று இருந்தால் நீங்க ஊடகங்களை சந்திக்கலாம். அவங்க அது மாதிரி யாரும் போலியே மக்கள் மடத்தெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. முதல்ல அவங்களுடைய தீர விசாரிச்சிருக்கணும். அதாவது ஒரு பழமை கிராமத்துல சொல்லுவாங்க, கண்ணால் பார்க்கும்போது காதல் கேட்பதும் போய் தீர விசாரித்து மெயின் சொல்ல. அந்த தீர விசாரிப்பதில் மிக தலைய கடமை தமிழக காவல்துறைக்கு உண்டு. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து எதிர்பாராத சீமான் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஒண்ணுமே கவரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாராளுமன்ற தேர்தலே ஒரு ஓரளவுக்கு வாக்கு வாங்கி வாங்காரு, இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒண்ணுமே வாங்கல அப்படின்றாங்க. இதுக்கு முழு காரணமா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஓட்டுகள் எல்லாம் திமுக வந்துருச்சு அப்படின்றாங்க, அது உண்மையாது? அதாவது தமிழ் தேசியம் என்ற போர்வையில் இந்த மக்களை போலியான வார்த்தைகளை பதிவு செய்து கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற சீமான் அவர்களுக்கு இப்போதை வாங்கி இருக்கக்கூடிய இந்த சதவீதத்தை விட மேலும் வருகின்ற தேர்தலில் இன்னும் குறைந்து கொண்டே தான் செல்லும். அது சீமானுக்கு மட்டும் பொருந்தாது,
மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அந்த மாநில அரசோட சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு குழி தோண்டி துரை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகளுக்கும் தேமுதிக போன்ற கட்சி இது பொருந்தும். திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலிமையான கோட்டையை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2020 ஆட்சி கட்டில அமரும். இது என்னுடைய கருத்தில் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தல, ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து. தயாராக இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில் நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்கீங்க. என்னுடைய மகன் தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் என்று பிரகடனப்படுத்திய டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு இந்த வெற்றி சரியா சொல்லுங்க? இது ஒரு மகத்தான வெற்றியா, பெரும்பான்மையான வெற்றியா? அதாவது தனித்து பாமக தமிழகத்தில், பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் தனியாக நின்று வென்று காட்டுற முதலமைச்சர் நாங்கள் அமர்ந்து காட்டுவோம் சொல்லிருச்சார் இல்லையா? இப்ப 10 கட்சி கூட்டணி இருக்கு சார், அவங்களோட ஆளுகின்ற மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கூட்டணி இருக்கு. அப்படி 10 கட்சிகள் கழகங்கள கூட்டணி இருந்து கொண்டு எதிர்கட்சியில் அவர் கூட்டணி இல்ல, ஆளுகின்ற அரசு ஆக எந்த கருத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மத்திய மாநில கருத்தும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை, நிராகரித்து விட்டு இருக்கிறார்கள், இன்னும் நிராகரிப்பார்கள். கலைஞர் அவர்கள் கூட வந்து வாரிசுகள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, வந்து வாரிசுகள் அவருடைய வாரிசே வந்து வந்திருக்காரு. ஸ்டாலின் அவர் கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு அப்புறம் வந்து வாரிசுகள் வந்து வராங்க, உதவி ஸ்டாலின் இப்போ இளைஞர் செயலாளராக வந்திருக்காரு. அப்போ ராமதாஸ் சொன்ன தப்புன்றீங்க, அப்ப ஸ்டாலின் கலைஞர் அவர்கள் சொன்னா மட்டும் கரெக்டா? அதாவது பாருங்க, முத்தமர் கலைஞர் அவர்கள் என்னுடைய மகன் திரு தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டை முதலமைச்சராக அறிவிக்க போகிறேன் எப்ப சொல்லியிருக்காரா? இருங்க ஐயா, இருங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், திமுக தலைவர், மாண்புமிகு தளபதி அவர்கள் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வருங்கால முதலமைச்சர் எங்க சொல்லியிருக்காரா? இல்ல. ஆனா இவருடைய வார்த்தையில நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு மேடையிலும், ஒவ்வொரு வீதியிலும், தெரு பிரச்சார திண்ணை பிரச்சாரம் வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் அமருவோம், என் மகன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சூழறிச்சது நாங்களா அவங்களா சொல்லுங்க சார். அரசியல் இங்க பாருங்க, அரசியல ஒரு குடும்பத்துல ஒருவர் தான் வருவர் என்பதே தவறு. இந்த மக்கள் மீது பாசத்தை வைக்கக்கூடிய, இந்த மக்களை பாதுகாக்கிற வகையில் எண்ணத்தில் யாரெல்லாம் இதயத்தில் தோன்றுகிறதோ ஒரு குடும்பத்தில் இல்லை, ஒரு குடும்பமே வரலாம், அது தவறு இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு நல்லதை செய்துதா கெட்டதை செய்தா அதைதான் நீங்க பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் குடும்ப பின்னில் வரக்கூடிய அந்த நபர்கள் யாராவது மக்களுக்கு தீங்கு செய்தார்கள் பட்டியல உங்களை வெளியிட முடியுமா? தீங்கு செய்தார்கள் செய்யலன்றது நம்ம வேதம் இல்லை. இப்ப என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னது, என் குடும்பத்திலிருந்து யாருமே நான் அரசுக்குள்ள கொண்டு வர மாட்டேன், அதை கொண்டு வரமாட்டேன்னு சொன்னது. தளபதி அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் வாரிசு வரக்கூடிய சூழல் குறைவுதான், நான் அந்த சூழலை நான் ஏற்படுத்த மாட்டேன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் வந்தேதான் தீருவேன், என்னுடைய அரசியல் என்னுடைய ஆற்றல் செய்ய பணி செய்ய எனக்கு முழு விருப்பம் இருக்குது, மக்கள் சேவை செய்ய முழு விருப்பம் இருக்கிறது என்பது அவர் வைத்த கோரிக்கையை எப்படி நிராகரிக்க முடியும்? இது மக்களுக்காக வைத்த கோரிக்கை தானே. அரசியல் ஈடுபட உங்களுக்கும் தகுதி உண்டு, எனக்கும் தகுதி உண்டு, உங்களுக்கும் ஆர்வம் உண்டு, எனக்கும் ஆர்வம் உண்டு. இதை தடுப்பதற்கு நான் யார், நீங்கள் யார்? வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வைக்க மக்கள் சூழலை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது பொய்யான விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைத்தளம், இந்த RSS BJP போன்ற ஆதரவாளர் மத்தியிலும், மத்திய மாநில அரசு ஆளுகின்ற இவர்களுக்கு இது தெரியாது, சொன்னாலும் புரியாது. காரணம், மக்கள் மனித என்றும் நேசிக்கூடிய இடத்தில் இவர்கள் இல்லை. ஆக மக்களுடைய கணிப்பு இவர்கள் தெரியாது. ஸ்டாலினோட அண்ணன் திரு MK அழகிரி அவர்கள் வந்து எந்த விஷயமும் பேச மாட்டேங்கிறார் அரசியலை பத்தி,
எங்கேயும் கலந்துக்கவும் மாட்டேங்கிறார். திமுக சார்பாகவும் சரி, குடும்ப சார்பாக கூட அவர் வர்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ அவர் எந்த மாதிரி ஐடியாவில் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் யாருக்காகவும் வெயிட் பண்றாரா? கட்சி ஆரம்பிக்கிறோம், நம்ம அப்புறமா போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாரா? எதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய முன்னேற்றக் கருத்து தான் திமுக கருத்தல்ல, இதை புரிஞ்சுக்கணும். மூக்க அழகிரி அவர்கள் என்றுமே திராவிட ரத்தம் அவர் உடம்பு ஊறிக்கொண்டிரு, அதை மறுக்க மாட்டார். இதுதான் உண்மை. இதெல்லாம் ஒரு ஊடகவியலை எழுப்பக்கூடிய கேள்விகள் பொய்யான பிரச்சாரம் தான். ஒரு ரஜினி கட்சி ஆரம்பித்தாலும் போய் சேர்ந்துருவாரோ, இல்லை வேற ஏதாவது கட்சி ஆரம்பி சேர்ந்துருவாரோ, இல்லை அவர் மதுரையிலே ஒரு தலைமையாளத்தை வச்சு அவரே தனியாக ஒரு கட்சியின தலைவர் ஆகுவாரோ? அப்படிலாம் செய்ய மாட்டார். அவர் வந்து கட்சியில் முழுசாக ஈடுபடாமல் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிற அவங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அப்போ இந்த முடிவை அவர் அப்போ எடுத்திருக்கலாம். நாடாளுமன்ற பொது தேர்தலில் போச்சு, இடைத்தேர்தலில் போச்சு, இப்போ வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் வருது. இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. அதிமுக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க மக்கள். ஆனால் எதுலையுமே அவர் அந்த மாதிரி முடிவு எடுக்கல, அதனால் அதெல்லாம் மறக்க மாட்டார். இது மற்ற சகோதர சகோதரி எழுப்பக்கூடிய ஒரு யூகம் தான் அது. அவர் என்றைக்குமே அவருடைய உடம்புல திராவிட ரத்தம் தான் இருக்குது, அதை மாட்டு கருத்து இல்லை. இன்னமும் அவர் திமுகவை நம்பி தான் இருக்கிறாரு. திமுக துரோகம் செய்து செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு சில ஒரு விவரம் ஒரு கருத்துல மற்றும் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் தடாராளியா பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. அதை வச்சுதான் இவங்களை பரப்பப்படுகிறது. அதுதான் ஏர்போர்ட்ல கூட தெளிவா சொல்லிட்டு போனார் ரஜினி வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துவாரு. அதுதான் அது கேட்டா அப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சா நீங்க அந்த கட்சியில சேருங்களான்னு கூட ஒரு நிருபர் கேட்டாரு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, இது பதில் சொல்லுங்க போயிட்டேன்ட்டாரு. இதை நீங்க பதிவு பண்ணல சொல்லிட்டு பாருங்க. மூக்க அழகிரி அவர் எடுத்துக்கூடிய அந்த முடிவு தான் தமிழகத்தின விடிவு, அந்த நோக்கமே வீண் தான். அவர் திமுக பொறுப்புல இருந்தாரு, திமுக பல பதவியில வைச்சிருக்கிறாரு. இப்ப ஏதோ அவருடைய சொந்த விஷயத்துக்காக ஒதுங்கி இருக்காரு. அதுதான் மற்றபடி தமிழக அரசாங்கத்தை புரட்டி போடக்கூடிய இடத்தில் அவர் கை நிட்டு முதலமைச்சர் அந்த ஒரு இடத்துல அவருடைய அந்த சக்தியை நம்ம பார்க்க முடியாது. அவர் வந்து மீண்டும் திமுக இணைந்து எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் வைக்காமல் மக்கள் பணியை ஆட்டினார் என்று சொன்னால் அந்த மதுரை மண்ணில் மீண்டும் அவர்கள் எதிர்காலம் உண்டு. இதுதான் என்னுடைய கருத்து. திமுக விமர்சிச்ச சில கட்சிகளே இப்ப திமுக விமர்சனம் வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டாங்க. வரப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்காக இல்ல, அது அந்த இடத்துல நீங்க பாக்குறது தவறு. விவரம் தெரியாம திமுக வந்து பைத்து இருக்கலாம். திமுக கொள்கை கோட்பாடுகளை அந்த நேரத்தில் அவரால் உணர முடியாத சூழலில் அவள் இருந்திருக்கலாம். இப்ப அதை புரியும் போது நம்ம ஏற்கனவே செஞ்ச தவறை மீண்டும் நம்ம செய்யக்கூடாது. ஆனா நெருங்க வராங்க, இது ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தானே. இது ஒரு ஜனநாயகத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி திமுக, அதுல மாட்டு கருத்தில் இல்ல. அந்த சக்தி நோக்கி பயணம் வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கூடிய விஷயம் தானே. இதுல என்ன மாட்டு கருத்து இருக்க போகுது, இதுல என்ன தவறு இருக்க போகுது? டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட திரும்பவும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க கட்சி வந்து ரொம்ப பலமாயிடும், பாமக போன்ற தேமுதிக அனைவரும் ஒரே கட்சியாக தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் என்று அந்த முடிவை எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை இவர்களால் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த வெற்றியை மக்கள் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. மக்கள் சக்தியை இவர்கள் தகர்த்து எடுக்க முடியாது, தகர்க்க முடியாது. இதுதான் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.